ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பரிசுத்தால் 13 முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் 13 சுற்றுலா. முதல் கேள்வி, கீழ்காணும் சுற்றுலா தலங்களில் இயற்கையின் ஈர்ப்பு சுற்றுலா தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவன காடுகள். ஓகேவா, சுந்தரவன காடுகள் இதுதான். இரண்டாவது, கோடிட்டு இடங்களை நிரப்புகின்றிருக்கு சுற்றுலா வகைகளை படங்களுடன் பொருத்தவும். இந்த முதல் படமானது பொழுதுபோக்கு சுற்றுலா, சரியா? இரண்டாவது வந்து எல்லா சமயங்களும் இருக்குங்காட்டி இதுக்கு பேர் சமய சுற்றுலா. மூன்றாவது, மலைப்பகுதியில் சாகசம் மேற்கொள்வதால் இது வந்து சாகச சுற்றுலா. அடுத்தது, இங்கே வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமாக இருப்பதால் இதுக்கு பெயர் சூழல் சுற்றுலா. அடுத்தது, பல கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதால் இதுக்கு பேர் கலாச்சார சுற்றுலா. அடுத்தது, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போவதால் இது வரலாற்று சுற்றுலா என்று அர்த்தம். அடுத்தது, யூனியன் பிரதேசம் மாநிலங்களை அவை சார்ந்த இயற்கை அமைப்போடு சேர்த்திடவும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அட்டவணை படுத்தியிருக்கிறேன், பார்த்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே அட்டவணை படுத்தியிருக்கிறேன். இமயமலை தொடரில் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மேகாலயா ஆகியவை அடங்கும். அடுத்தது, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளம் ஆகியவை அடங்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஆந்திர பிரதேசம், ஒடிசா ஆகியவை இருக்குது. இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்குங்க, இதை பயன்படுத்தி இந்த கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நீங்கள் நிரப்பிக்கிங்க, சரியா? அடுத்தது, நான்காவது, கொடுக்கப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுக்குள் இயற்கை சிறப்புமிக்க இடங்களுக்கு 1 எனவும் கலாச்சார சிறப்புமிக்க இடங்களுக்கு 2 எனவும் 2 சிறப்புகளும் உடைய இடங்களுக்கு 3 எனவும் குறிக்கவும் இருக்குது. பாருங்கள், காசி வந்து கலாச்சார சிறப்புமிக்க இடம், ஸோ 2. வைகை அணை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சிறப்புமிக்க இடம், ஸோ 1. தேக்கடி இயற்கை சிறப்புமிக்க இடம், 1. சிதம்பரம் கலாச்சார சிறப்புமிக்க இடம் என்பதால் 2. கோணார்க்கும் கலாச்சார சிறப்புமிக்க இடம், 2. கோவா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எழில்மிக்க இடம், ஸோ 1. ராஜஸ்தான் கலாச்சார சிறப்புமிக்க இடம், 2. ஜெய்ப்பூர், 2. சென்னை, 2. கஜுரஹோ, 2. எலிஃபெண்டா குகைகள் பார்த்திங்கன்னா 2 வரும், சரி? அது கலாச்சார சிறப்புமிக்க இடங்களாகவும் இருக்குது, இயற்கை சிறப்புமிக்க இடங்களாகவும் இருக்குது, ஸோ 3. டெல்லி என்பது பார்த்திங்கன்னா கலாச்சார சிறப்புமிக்க இடம், ஸோ 2 நம்பர் போட்டிருக்கிறேன் டெல்லிக்கு. ஓகேவா? பயணம் மற்றும் சுற்றுலா குறித்த பின்வரும் வினாக்களை வாசித்து விடை தரவும். நீவிர் செல்ல விரும்புவது வெப்ப காலநிலை பகுதிக்கா குளிர் காலநிலை பகுதிக்கா, ஏன்? குளிர் காலநிலை பகுதிக்கு செல்ல விரும்புவேன், ஏனென்றால் நான் வசிக்கும் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குளிர் காலநிலை பகுதிக்கு செல்லவே விரும்புவேன், சரியா? அடுத்தது, உங்களுக்கு விருப்பமான சுற்றுலா பகுதி எது அப்படின்ட்டுருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மலைப்பாங்கான பகுதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன், ஹில் ஸ்டேஷன்ஸ். உங்கள் பயணத்தின் போது நீங்கள் வாங்க விரும்பும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள், குல்லா. மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தரமான சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்கும், காஃபி டீ கிடைக்கும், ஸோ தரமான உணவுப் பொருட்களை வாங்க விரும்புவேன். அடுத்தது, நீங்கள் எப்போதும் விரும்பி செல்லக்கூடிய தனிச்சிறப்பு மிக்க இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை, ஏன்னா மாமல்லபுரம் பல்லவர் கால சிற்பங்கள் அதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் போனோம்னா பார்க்கலாம். அடுத்தது, பானைக்குள் உள்ள சுற்றுலாவிற்கான புவியியல் காரணங்களுக்கேற்ப பெயர்களை எழுதவும். ஒவ்வொரு பானையிலும் உள்ள தொடர்பற்ற வார்த்தைகளை இறுதியில் உள்ள பானையில் பட்டியலிடவும் இருக்கு. இப்போ இந்த பானையில் படுக்கிறக்கூடிய இதை படித்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிலத்தோற்றத்தை குறிப்பதாக இருக்குது பெயர் வந்து, அதில் பொருந்தாதது நீர்வீழ்ச்சி. அடுத்தது, இங்கே இருக்கக்கூடிய மேகங்கள், கொதிநிலை நீரூற்றுகள் இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா இது நீர்நிலைகளை குறிப்பதாக இருக்குது. இதில் பொருந்தாதது சூரிய ஒளியும் வெப்பநிலையும். ஸோ இதை தனியாக கடைசி பானையில் எடுத்துழுதணும், வட்டம் போட்டிருக்கேன், கடைசி பானையில் எடுத்துழுதணும். மூன்றாவது, பறவைகள் வனவிலங்குகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் பொருந்தாதது பனியாறுகள், சரியா? ஏன்னா இதோட தலைப்பு வந்து விலங்குகள். அடுத்தது, காடு, புல்வெளிகள், பாலைவனம், பெருவெளிகள் இதெல்லாம் இருக்குது, இதில் நம்ம பொருந்தக்கூடியது தாவரங்கள் என்பது பொருந்தும், சரியா? இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது, குடியிருப்பு காரணிகள் பார்த்திங்கன்னா இதோட தலைப்பு குடியிருப்பு காரணிகள் இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்திங்கன்னா ஓதங்கள் மற்றும் அலைகள். அடுத்தது, இந்த பானை வந்து கலாச்சாரம் என்ற அடிப்படையில் வரும், இதில் பொருந்தாதது ஏரிகள். இதை அனைத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு பானையில் நம்ம பொருத்தியிருக்கிறோம், சரியா? என்னென்ன இதெல்லாம் வட்டம் போட்டிருந்தோம்னா நீர்வீழ்ச்சிகள், சூரிய ஒளி, வெப்பநிலை,
பனியாறுகள் ஆறு, ஓதங்கள் மற்றும் மலைகள் ஏரிகள், இதுதான் பொருந்தாதது இருந்துச்சு. மலை வாழிடங்களை இந்திய நிலவரைபடத்தில் குறித்து காட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாட புத்தகத்திலேயே இருக்குது, அதை நான் காட்டுறேன், பார்த்துக்குங்க, இதை நீங்கள் குறிச்சிக்கலாம். இந்திய முக்கிய மலைவாழிடங்கள் பார்த்துக்குங்க, சரியா? இதை வந்துட்டு இதை நீங்கள் குறிச்சிக்கணும். உங்கள் பாட புத்தகத்தில் 179 பக்கத்தில் இருக்குது, நான் இதை காட்டுறேன், சரியா? இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. 179 பக்கத்திலேயே இருக்குது. அடுத்தது 8வது கேள்வி, நீ விரும்பும் சுற்றுலா வகை எது? இரண்டு வரிகளில் காரணம் எழுதவும்னு இருக்கு. பன்னாட்டு சுற்றுலாவை நான் விரும்புகிறேன், ஏன்னா சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடவும், பிற நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை பற்றி தெரிந்து கொள்ளவும் பன்னாட்டு சுற்றுலா செல்லவே விரும்புகிறேன், சரியா? அடுத்தது அட்டவணையை பூர்த்தி செய்யவும் இருக்கு. நீ பார்வையிட்ட இடங்கள் எதெல்லாம் நம்ம பார்வையிட்டிருக்கேன் அப்படின்றத எழுதியிருக்கேன். தஞ்சை பெரிய கோயில், இது வந்து கலாச்சார சிறப்புமிக்க இடம், இது வந்து வரலாற்று சுற்றுலா என்ற அமைப்பின் கீழ் வரும். இதில் எனக்கு பிடித்தவை வந்து கோவிலின் சுத்தமான சூழ்நிலை. அடுத்தது கொடிவேரி அணை, இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுற்றுலா, இது வந்து ஒரு பொழுதுபோக்கின் அடிப்படையில் நாம் போயிருந்தேன். ஸோ அணையின் இயற்கை சூழல் வந்து மிகவும் ரம்மியமாக இருந்தது. அடுத்தது வண்டலூர், இயற்கை எழில் மிக்க இடமாக இருந்துச்சு. இதை வந்து சூழல் சுற்றுலா, நிறைய தாவரங்களை பார்க்க முடிந்தது, காண கிடைக்காத விலங்குகளுடைய தரிசனமும் கிடைத்தது. அடுத்தது பயணத்திட்டம் தயார் செய்யவும்னு இருக்குது. செல்லும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிற மாவட்டம், போக்குவரத்து வசதி சாலை வழியிலே போகிறோம், பிற நாடு எனில் வைத்திருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வச்சுருக்கணும், ஓகேவா? அடுத்தது பயணிகளின் எண்ணிக்கை 4, எதிர்பார்ப்பு செலவு பயணச்செலவு 8000, உணவுக்கு 2000, தங்குமிடத்துக்கு 2000, மற்றவைக்கு 1000. இதை பொறுத்த வரைக்கும் இதோட டீட்டெயில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் மாறுபடும், இதில் வந்து இதுதான் சரி என்று எதுவுமே கிடையாது, சரியா? இதில் பார்வையிடக்கூடிய இடங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த இடங்கள் எழுதிக்கிங்க. கிளம்பும் தேதி எது, சேரும் தேதி ஒரே நாளில் போக முடியுமா அப்படின்னா ஒரே தேதி போட்டுக்குங்க. தங்குமிடம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி நம்ம கிளம்பி போகிறோம். ஸோ 12, 13 ஆகிய 2 நாட்கள் நம்ம தங்குவதற்கு ஏற்ற மாதிரியான எந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம், எந்த தங்கும் விடுதியினுடைய பெயர் தெரிஞ்சால் பெயரையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், சரியா? 2 நாட்கள் தங்குவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கிறோம், ஓகேவா? 12 மற்றும் 13ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது உணவு பார்த்திங்க அப்படின்னா, உணவை பொறுத்த வரைக்கும் உணவகம் ஹோட்டல் ஏதோ ஒரு ஹோட்டலில், அடுத்தது முதலுதவி பெட்டி இருக்கா இல்லையானா கண்டிப்பாக இருக்கணும், சரியா? அது மிக முக்கியம்.